ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல கர்நாடிக் வார்ஸ் பத்தி பார்க்க போறோம். கர்நாடிக் வார்ஸ் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் நடக்கிற சண்டைக்கு பேர் தான் கர்நாடிக் வார். இதுக்கு கர்நாடிக்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இது கர்நாடிக் ரீஜன்ல நடந்ததுனால இதுக்கு கர்நாடிக் வார்னு பேர் வந்துச்சு. இந்த வார் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆரம்ப காலத்துல வந்து எப்படின்னா, பிரிட்டிஷும் பிரெஞ்சும் இந்தியாவில வந்து ட்ரேட் பண்றதுக்காண்டி வந்தாங்க, அதாவது வியாபாரம் பண்றதுக்காண்டி வந்தாங்க. நாளடைவுல அவங்களுக்குள்ள வந்து வியாபார போட்டி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனைகள் வந்து நாளடைவுல வந்து அது பாலிடிக்ஸா மாறிட்டு, அதாவது பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு ரெண்டு பேருமே இந்தியாவை ஆளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ அவங்களுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுட்டு. சோ அந்த அது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பெரிய வாரா வந்துட்டு, அந்த வார் தான் கர்நாடிக் வார். சோ அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746 to 48. காஸ் இதனால சண்டை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எக்கோ ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன், அதாவது யூரோப்ல வந்து ஆஸ்திரியான்னு ஒரு கண்ட்ரி உண்டு. அந்த கண்ட்ரியில வந்து என்ன அப்படின்னா, பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, யார் வந்து கிங் ஆகுறதுன்னு ஒரு சண்டை. சோ அந்த சண்டை வந்து எப்படின்னா, இந்தியாவிலேயே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு. ஆஸ்திரியால வந்த சண்டை வந்து இந்தியாவிலேயே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டுப்ளெக்ஸ்னா யார் அப்படின்னா, பிரெஞ்சு கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. அவருக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, இந்தியாவில வந்து பிரெஞ்சு தான் சுப்ரீம் பவர் ஆகணும்னு ஆசை. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டுப்ளெக்ஸ் அண்ட் லாபோர்டுனைஸ். லாபோர்டுனைஸ் யார் அப்படின்னா, கவர்னர் ஆஃப் மொரிஷியஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து 1746 மெட்ராஸை கேப்சர் பண்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மெட்ராஸை கேப்சர் பண்ணது வந்து அன்வருதீனுக்கு பிடிக்கல. அன்வருதீன் யார் அப்படின்னா, அவர் தான் நவாப் ஆஃப் கர்நாடிக். சோ அவர் நவாப் ஆஃப் கர்நாடிக் அன்வர்ஜுனுக்கு இப்போ வந்து பிரெஞ்சு மேல ரொம்ப கோபம். அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹி சென்ட் ஆர்மி அகைன்ஸ்ட் பிரெஞ்ச். அவர் வந்து பிரெஞ்சுக்கு எதிராக தன்னுடைய ஆர்மியை அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு அப்படின்னா, சாந்தோம் ரீஜியன். சாந்தோம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, அடையாருக்கு பக்கத்துல இருக்கு சாந்தோம். சோ அந்த சாந்தோம் இடத்துல வந்து பிரெஞ்சுக்கும் அன்வருதீனுக்கும் சண்டை நடக்கு. அந்த சண்டையில வந்து அன்வருதீன் வந்து தோத்து போயிடறாரு, பிரெஞ்சு வந்து ஜெயிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து டுப்ளெக்ஸ். டுப்ளெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ட்ரை டு கேப்சர் ஃபோர்ட் சென்ட் டேவிட் அண்ட் பட் ஃபெயில்டு. டுப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரிட்டிஷோடைய சென்ட் டேவிட் கோட்டையை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. தன்னுடைய ஆர்மியை கூட்டிட்டு போய் அட்டாக் பண்ணுறாரு. ஆனா அவர் அந்த அட்டாக்ல வந்து அவர் வந்து தோத்துருந்தாரு. அவரால் ஃபோர்ட் சென்ட் டேவிடை கேப்சர் பண்ண முடியல. பதிலுக்கு இங்கிலீஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ் வந்து அட்டாக்டு பாண்டிச்சேரி அண்ட் பிரெஞ்சு டிஃபெண்டட் சக்சஸ்ஃபுல்லி. அதாவது இங்கிலீஷ் வந்து பதிலுக்கு பாண்டிச்சேரி அட்டாக் பண்றாங்க, ஆனா பிரெஞ்சு வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா, 1748 ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் எண்டு. அங்க யூரோப் காண்டினென்ட்ல ஆஸ்திரியா கண்ட்ரில 1748 வந்து அங்க பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போட நிப்பாட்டிட்டாங்க. சோ ஆஸ்திரியால சண்டை போட நிப்பாட்டினால இந்தியாவிலயும் அவங்க சண்டை போட நிப்பாட்டிட்டாங்க. சோ வார் வந்து 1748 முடிஞ்சு போச்சு. 1746 அந்த டுப்ளெக்ஸ் வந்து மெட்ராஸை கேப்சர் பண்ணதாரு. அப்போ ஆரம்பிச்ச வார் வந்து 1748 ஆஸ்திரியால சண்டை நின்றதுக்கு அப்புறம் இந்தியாவிலும் சண்டை நின்று போச்சு. ரிசல்ட், இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து ட்ரீட்டி ஆஃப் ஐஸ்லா சாப்பல்னு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. இந்த உடன்படிக்கைப்படி என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் காட் பேக் மெட்ராஸ். பிரெஞ்சு வந்து என்ன அப்படின்னா, அவங்க கேப்சர் பண்ண மெட்ராஸை திருப்பி வந்து இங்கிலீஷுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல வந்து யார் வின் பண்ணா அப்படின்னா, பிரெஞ்சு தான் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல பிரிட்டிஷ் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, செகண்ட் கர்நாடிக் வார் வந்துச்சு. எப்போ வந்துச்சு அப்படின்னா, 1748 to 1754. காஸ் எதனால வந்துச்சு அப்படின்னா, சக்சஷன் டிஸ்பியூட். அதாவது வந்து என்ன அப்படின்னா, கிங் வந்து இறந்து போயிருந்தாரு, அதுக்கு அடுத்த கிங் யாரை வரணும்னு காண்டி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அது பேர் தான் சக்சஷன் டிஸ்பியூட், அதாவது வாரிசு சண்டை. வாரிசு சண்டை எங்க நடக்கு அப்படின்னா, நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் அண்ட் நவாப் ஆஃப் கர்நாடிக் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கு. என்ன அப்படின்னா, நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் யார் அப்படின்னா, அசாப் ஷா. அவர் வந்து 1748 இறந்து போயிருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நாசிர் ஜங் யார் அப்படின்னா, ஆசப் ஷாவுடைய பையன் தான் நாசிர் ஜங். அப்புறம் இந்த ஆசப் ஷாவுடைய பேரன் தான் முசாஃபர் ஜங். இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது யார் அடுத்த ரூலர்னு. அதே மாதிரி நவாப் ஆஃப் கர்நாடிக் ரீஜன்ல தோஸ்த் அலி வந்து இறந்து போயிருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம்
அன்வருதீனுக்கும் அன்வருதீனுடைய சன்னின்லா அதாவது அன்வருதீனுடைய மருமகன் சண்டா சாஹிபுக்கும் ஒரு சண்டை வருது, அதாவது யாரு அடுத்த கிங்னு. சோ இந்த ஹைதராபாத் அண்ட் கர்நாடிக் இந்த ரெண்டு ரீஜன்லயும் வந்து எப்படின்னா வாரிசு சண்டை நடக்க போகுது. இப்போ பிரெஞ்சு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரெஞ்சு சப்போர்டட் முசாஃபர் ஜங் அண்ட் சண்டா சாஹிப். பிரெஞ்சு வந்து இந்த ஹைதராபாத் ரீஜன்ல முசாஃபர் ஜங்குக்கும் இந்த கர்நாடிக் ரீஜன்ல சண்டா சாஹிப்புக்கும் சப்போர்ட் பண்றாங்க. இங்கிலீஷ் சப்போர்டட் நாசிர் ஜங் அண்ட் அன்வருதீன். இங்கிலீஷ் வந்து ஹைதராபாத்ல நாசிர் ஜங்குக்கும் கர்நாடிக் ரீஜன்ல அன்வருதீனுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், வார் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ சண்டா சாஹிப் டிஃபீட்டட் அன்வருதீன் பேட்டில் ஆஃப் ஆம்பர் இன் 1749 அண்ட் கில்லிங். அதாவது வந்து என்ன அப்படின்னா 1749 பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல சண்டா சாஹிப் வந்து அன்வருதீனை தோக்கடிச்சு அவரை கொண்டுட்டாரு. ஸோ கொண்டதுனால சண்டா சாஹிப் பிகேம் தி நவாப் ஆஃப் கர்நாடிக். அந்த சண்டா சாஹிப் வந்து அன்வருதீனை தோக்கடிச்சு கொண்டுட்டு நவாப் ஆஃப் கர்நாடிக்கா ஆயிட்டார். ஸோ நம்ம ஆர்காட் ரீஜன் சாரி இந்த சைடு இதுல வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அடுத்து ஹைதராபாத், ஹைதராபாத் ரீஜன்ல வந்து என்ன அப்படின்னா நாசிர் ஜங் அண்ட் முசாஃபர் ஜங் ரெண்டு பேருமே இறந்து போயிருந்தாங்க இந்த சண்டையில. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா ஜென்ரல் பசி யாருன்னா பிரெஞ்சு கவர்னர் சலாபத் ஜங் அஸ் நிசாம் ஆஃப் ஹைதராபாத். ஹைதராபாத் ரீஜன்ல நாசிர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் இறந்து போனதுனால பிரெஞ்சு கவர்னர் ஜென்ரல் பசி வந்து சலாபத் ஜங் அப்படின்னு ஒருத்தரை நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அப்பாயின்ட் பண்ணாரு. இந்த சுச்சுவேஷன்ல பிரெஞ்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பிரெஞ்சு வந்து ஜெயிச்சுக்கிட்டே வராங்க, பிரிட்டிஷ் வந்து தோத்துக்கிட்டே வராங்க. இப்போ வந்து பிரிட்டிஷோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிட்டு தோக்குற நிலைமை வந்துட்டு. இப்போ பேட்டில் ஃபீல்டுக்கு யார் வரா அப்படின்னா ராபர்ட் கிளைவ். இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் ஹிஸ்டரியில. ராபர்ட் கிளைவ் யார் அப்படின்னா கிளர்க் இன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ஒரு கிளர்க்கு தான் ராபர்ட் கிளைவ். இவர் வந்து தன்னுடைய ஆர்மியை கூட்டிட்டு போய் ஹி அட்டாக் அண்ட் கேப்சர்ட் ஆர்காட். அவர் வந்து ஆர்மியை கூட்டிட்டு போய் ஆர்காட்டை வந்து அட்டாக் பண்ணி ஆர்காட்டை கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாம அவர் வந்து முகமது அலின்னு ஒருத்தனை அவர் வந்து கிங்கா வந்து அப்பாயின் பண்ணிட்டாரு, அதாவது நவாப் ஆஃப் ஆர்காட்டா ஆக்கிட்டாரு. ஸோ ஒரு சாதாரண கிளர்க், ஒரு சாதாரண கிளர்க்கா இருந்து ஆர்காட் ரீஜனை அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணதுனால ராபர்ட் கிளைவை வந்து எல்லாரும் ஹீரோ ஆஃப் ஆர்காட்னு கூப்பிடுவாங்க. ராபர்ட் கிளைவ் இஸ் கால்டு ஹீரோ ஆஃப் ஆர்காட். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் குவஸ்டின், ஹூ இஸ் கால்டு ஹீரோ ஆஃப் ஆர்காட் ராபர்ட் கிளைவ். ஸோ ரிசல்ட், செகண்ட் கர்நாடிக் வாரில் அதோட ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அதாவது பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து சைன் பண்ணாங்க 1755. என்ன அப்படின்னா நாட் டு இன்டர்ஃபியர் போத் பிரெஞ்சு அண்ட் இங்கிலீஷ். அதாவது வந்து எப்படின்னா பிரெஞ்சு விஷயத்துல பிரிட்டிஷ் தலையிடக்கூடாது, பிரிட்டிஷ் விஷயத்துல பிரெஞ்சு தலையிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வார்ல வந்து பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண பிரெஞ்சு டெரிட்டரிஸை பிரிட்டிஷ்ட திருப்பி கொடுத்துட்டாங்க, இங்கிலீஷ் கேப்சர் பண்ண டெரிட்டரிஸை இங்கிலீஷும் திருப்பி கொடுத்துட்டாங்க. அடுத்தது தேர்டு கர்நாடிக் வார் 1756 to 1763. தேர்டு கர்நாடிக் வார் வர காரணம் என்ன அப்படின்னா 7 years வார் இன் யூரோப் அண்ட் எக்கோட் இன் இந்தியா. அதாவது யூரோப்ல வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் 7 வருஷம் சண்டை நடக்கு, அதே சண்டை இந்தியாவிலும் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இப்போ வந்து வார் டிக்ளேர் ஆயிட்டு. இப்போ கவுண்ட் டி லாலி யார் அப்படின்னா பிரெஞ்சு ஜெனரல், ஹி கேப்சர்டு ஃபோர்ட் செயின்ட் டேவிட். இந்த கவுண்டி லாலி வந்து பிரிட்டிஷோடைய டேவிட் கோட்டையை கேப்சர் பண்ணிட்டாரு. அடுத்தது ஜென்ரல் பசி யார் அப்படின்னா பிரெஞ்சு ஜென்ரல், இவர் வந்து ஹி அட்டாக்டு மெட்ராஸ், இட் இஸ் அ கிரேட் பிளண்டர். அதாவது ஜென்ரல் பசி வந்து ஹைதராபாத்ல இருக்காரு, அவரு ஹைதராபாத்தை விட்டு போய் மெட்ராஸா போய் அட்டாக் பண்றாரு, இதுதான் பிரெஞ்சு செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா ஜென்ரல் பசி வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன், அவர் வந்து ஹைதராபாத்தை விட்டு வெளியே போன உடனே பிரிட்டிஷ் கேப்சர்ட் ஹைதராபாத். ஸோ இந்த ஜென்ரல் பசி வந்து ஹைதராபாத்தை விட்டு வெளியே போய் மெட்ராஸை அட்டாக் பண்ண போனதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து ஹைதராபாத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க, இதுதான் பிரெஞ்சு செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அவங்க மெட்ராஸை அட்டாக் பண்ணது மிகப்பெரிய தப்பு, இதனாலதான் அவங்க தோத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கவுண்டி லாலி அண்ட் ஜென்ரல் பசி அட்டாக் மெட்ராஸ். அதுக்கப்புறம் கவுண்டி லாலியும் ஜென்ரல் பசியும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் மெட்ராஸை அட்டாக் பண்றாங்க. ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா சர் ஐரி கூட் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் ஜெனரல்,
டிஃபீட்டட் போத் ஜென்ரல்ஸ் இன் பேட்டில் ஆஃப் வண்டிவாஷ் இன் 1760. அதாவது பிரெஞ்சு ஜென்ரல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மெட்ராஸை அட்டாக் பண்றாங்க. இங்க பிரிட்டிஷ் ஜென்ரல் யார் அப்படின்னா சார் ஐரிக் வுட் வந்து அந்த ரெண்டு பேருமே அதாவது பிரெஞ்சு ஜென்ரல் ரெண்டு பேருமே பேட்டில் ஆஃப் வண்டிவாஷ்ல தோக்கடிச்சிட்டாரு எப்பனா 1760. ஸோ 1761 பிரிட்டிஷ் கேப்சர் பாண்டிச்சேரி. 1761 பிரிட்டிஷ் வந்து பாண்டிச்சேரி அட்டாக் பண்ணி பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் தேர்ட் கர்நாடிக் வாருடைய விளைவு என்ன அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் இன் 1763. பாரிஸ் உடன்படிக்கை வந்து சைன் பண்றாங்க. இதுபடி என்ன அப்படின்னா பாண்டிச்சேரி சந்திரநகூர் மகி ரிட்டர்ன் டு பிரான்ஸ். இந்த பாண்டிச்சேரி சந்திரநகூர் மகி இந்த மூணு பிளேசஸும் பிரிட்டிஷ் வந்து பிரெஞ்சுகிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ பிரெஞ்சு லாஸ்ட் பிரஸ்டீஜ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியா. இந்த தேர்ட் கர்நாடிக் வார்ல வந்து பிரெஞ்சு வந்து தோத்து போயிட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சுட்டாங்க. பிரெஞ்சு தோத்தது மட்டும் இல்லை இந்தியாவில் வந்து அவங்களுடைய பிரஸ்டீஜ் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே அவங்க வந்து இழந்துட்டாங்க. காசஸ் அதாவது சக்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ். இந்த கர்நாடிக் வாரில் பிரிட்டிஷ் ஜெயிக்கிறதுக்கான காரணிகள் என்ன அப்படின்னா கமர்ஷியலி சுப்பீரியர், அதாவது பிரெஞ்சை விட பிரிட்டிஷ் வந்து நல்ல ஒரு செல்வாக்கான கண்ட்ரி, அவங்க வந்து நிறைய வந்து பவர் இருக்கு நிறைய மணி இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டாங்க. கமர்ஷியலி சுப்பீரியர் ஸ்ட்ராங் நேவல் பவர், அதாவது பிரெஞ்சை விட பிரிட்டிஷுக்கு வந்து அவங்களுடைய கப்பல் படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அது வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம். ஃபுல் கோஆப்ரேஷன், ஆமாம் இந்த பிரெஞ்சை விட பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷோட ஜென்ரல் அவங்களுடைய கவர்னர் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக செயல்பட்டாங்க, அது ஒரு காரணம். மிஸ்டேக்ஸ் ஆஃப் கவுண்டி லாலி, இந்த கவுண்டி லாலியும் ஜென்ரல் பெர்சியும் ஒன்னா சேர்ந்து அந்த மெட்ராஸை அட்டாக் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, அதுதான் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம். இங்கிலீஷ் பீஸ் இன் இங்கிலாந்து, பிரெஞ்ச் வார் இன் பிரான்ஸ், அதாவது இந்த இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அப்போ அவங்க கண்ட்ரி இங்கிலாண்டில் வந்து பீஸாக இருக்கு, அதாவது அவங்க அந்த இங்கிலாந்து வந்து அமைதியாக இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் சண்டையில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஃப்ரெஞ்சுக்கு அப்படி கிடையாது. ஃப்ரெஞ்சு வந்து அவங்க கண்ட்ரி ஃப்ரான்ஸில் வந்து அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு, ஸோ இந்தியாவிலும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க ஒரே நேரத்தில் வந்து ஃப்ரான்ஸையும் பார்க்கணும் இந்தியாவிலையும் பார்க்கணும். ஸோ இதனால இதுவும் ஒரு காரணம் அவங்க தோக்குறதுக்கு. ஸோ நம்ம இப்போ கர்நாடிக் வார்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த கர்நாடிக் வாரில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.